யாழ்ப்பாணம் நாவலர் வீதி அருகில் ஒன்றரப்பரப்பு காணிக்கு அமைஞ்ச வீடு விற்பனைக்காக இருக்குது. இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது, இந்த வீடு என்ன விலை சொல்கிறாங்க, இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம், அவருடைய டெலிஃபோன் நம்பர் உட்பட இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு வீடியோவை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடு அப்படின்னு சொன்னால் ஒருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ. யாழ் மாவட்டத்தில் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் போட்டு கிடக்குது. சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு வேண்டக்கூடிய காணிகள் வீடுகளும் இந்த யூடியூப் சேனலில் போட்டு கிடக்குது. உரிமையாளர் நேரடி தொலைபேசி இலக்கத்தோடு போட்டு கிடக்குது. அந்த வீடுகள் காணிகளை நீங்கள் வேண்டணுமென்றால் நேரடியாக உரிமையாளருடைய தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ள முடியும். இப்போ இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த வீடு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாவலர் ரோட்டில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நீங்கள் நாவலர் ரோட்டிலேருந்து கிளை வீதியில் ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது. ஒன்றரப்பிறப்பு காணிகை இந்த வீடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தமிழையில் முன்னுக்கே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடு பற்றிய மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் உள்ளுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், எத்தனை அறைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை முதல் பார்ப்போம். மொத்தம் 3 அறைகள் இருக்குது. அதே மாதிரி கோல் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டுக்கு வீட்டோட இணைஞ்ச ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டினுடைய 4 புறத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 3 பக்கம் மதில் இருக்குது, 1 பக்கம் தகரம் இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வசதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடு வந்து மேலே பிளாட் போடப்பட்டிருக்குது. மேலே சீட்டோ ஓடோ போடப்படவில்லை, மேலே பிளாட் போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி முதலாவது மாடி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மேலே முதலாவது மாடி கட்டுவதற்கான கம்பியும் மேலே போடப்பட்டிருக்கு, அதாவது தூண் போடப்பட்டு முதலாம் மாடி கட்டுவதற்கு வசதியாக கம்பி விடப்பட்டிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடு எந்த பிரதேசத்துக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றரப்பரப்பு காணிக்கு அமைஞ்ச வீடு நல்ல தண்ணி பகுதிக்கு தான் வருது. யாழ்ப்பாணம் நாவலர் வீதி அருகில 50 மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வீடு நல்ல தண்ணி பகுதிக்கான் வருது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டு காணிக்கு இருக்கிற பயன் தர மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வாழை மரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்லி பயன் தர மரங்கள் இந்த காணிக்கு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீட்டினுடைய முதல் தளத்துக்கு போய் கொண்டிருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் கொண்டிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுவதற்கான கம்பி கட்டை விடப்பட்டிருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏற படி ஊடாகத்தான் இப்போ நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுவதற்கான இந்த கம்பி விடப்பட்டிருக்குது. இந்த மேல் பகுதியில் அனைத்து இடங்களுக்கும் இந்த கம்பி விடப்பட்டிருக்குது. இந்த மேலே நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது டெம்பரவரியாக போடப்பட்ட அந்த கூடாரத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதற்குள்ளும் கம்பி கட்டை விடப்பட்டிருக்குது. நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கட்டிக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அதனுடைய தோட்டத்தை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தெளிவான தகவல்களை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றரப்பரப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த வீட்டுக்கு, அதாவது நாவலர் ரோட்டிலேருந்து வெறும் 50 மீட்டர் தூரத்தில் அந்த கிளை வீதி ஓரமாக இருக்கிற இந்த வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை 3,75,00,000 சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் வாங்கிக் கொள்ள முடியும். இதை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படின்ற விஷயத்தையும் அடுத்ததாக பார்த்து விடுவோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கின்ற இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் நாவல் ரோட்டுக்கு அருகில் இருக்கிற இந்த வீட்டை பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இதே போல் உங்கள்கிட்ட காணிகளையும் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தளத்தில் விளம்பரப்படுத்தி நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்க, உங்கள்கிட்ட வீடுகள் காணிகளை விற்பனை செய்ய விளம்பரப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால், இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரு கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்களும் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். அதே போல் ஏற்கனவே இந்த யூடியூப் தளத்தில் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். யாழ் மாவட்டத்திலையும் யாழ் மாவட்டத்துக்கு வெளியிலையும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் போட்டுக்கிற பாதுகாப்பு கருதி நீங்கள் உங்களுடைய சட்டத்திறன் ஊடாகவோ நீங்களோ அந்த உறுதிகளை செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க. அதே நேரம் பணக்கொடுக்கல்
சொல்லுவாங்கள்ல, கவனமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் தெளிவாக விளக்கமாக சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நான் முழுமையாக தந்துட்டேன். இதே போல் நிறைய வீடியோக்கள் எங்கள் யூடியூப் சேனலில் இருக்குது, அதையும் ஒருக்கா போய் பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.